Hi friends, I am Kalyani, beautician and makeup artist. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு பிரைடல் மேக்கப் வந்து போய்கிட்டிருக்கோம். ஸோ அதுக்கான vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மார்னிங் முகூர்த்தம் தான், நான் வந்து நைட்டே வந்து கிளம்பிட்டேன். ஏன்னா மார்னிங் வந்து 3 மணிக்கு வந்து அவங்களுக்கு வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணணும், 6 மணிக்கு முகூர்த்தம். ஸோ நம்ம வந்து அன் டயத்தில் வந்து போக முடியாது, 2 மணிக்கு கிளம்பி. நான் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கே பார்த்திங்கன்னா 1 ஹவர் ஆகும். ஸோ 2 மணிக்கு கிளம்பி போக முடியாத காரணத்தினால நான் வந்து ஒரு 10-11 மணிக்கு இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா சாரீ கட்டிட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு, உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாரீ ரேப்பிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜடையெல்லாம் களையிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே சாரீ ரேப்பிங் பண்ணிடுங்க, அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து சாரீ ரேப்பிங் வந்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் சாரீ கட்டும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஆள் வந்து கொஞ்சம் உடம்பு இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் சின்ன ப்ளீட்டாக தான் எடுத்திருந்தாங்க, ஒரு 8 ப்ளீட்ஸ் வர மாதிரி எடுத்திருந்தேன். ஏன்னா சைடும் நம்மளுக்கு வந்து தெரியாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து சின்ன ப்ளீட் தான் எடுத்திருந்தேன். நான் ரொம்ப ப்ளீட் வந்து கம்மியாக எடுத்தோம், 10-11 எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சைடு அடிக்கும். ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ளீட் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு அழகாக நீட்டாக இருந்தது, கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எல்லாமே ஓகேவா, எதுவும் கரெக்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு சின்ன ப்ளீட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்பவுமே எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ இவங்க வந்து ஆனால் என்கிட்ட வந்து இப்படி ஃப்ளீட் எடுங்க அப்படி ஃப்ளீட் எடுங்க எதுவுமே சொல்லலை. ஸோ நான் வந்து அவங்களுக்கு எப்படி சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு மேக்கப்பும் வந்து பண்ணினேன். இவங்களுக்கு வந்து ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹர்லி ஹேர் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹர்லியாக ரொம்ப பிட்டு பிட்டு முடியாக, ரொம்ப குட்டி குட்டி முடியாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து நீட்டாக வந்து அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து க்ரீம் பண்ணேன். ஸோ அயன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி முடியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்து கிடைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா. அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கும், ஹேர் வந்து பேக்கில் வந்து நல்லா அடர்த்தி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நம்ம அயனிங் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஹேர் வந்து லென்த்து வந்துடும். லென்த்து வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அயன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி முடி எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்ல லென்த்து கிடைக்கும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் அயன் பண்ணேன், பேக்கில் அயன் பண்ணலை. பேக்கில் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா தான் இருந்தது. ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும் அயன் பண்ணால் ஓகே அப்படின்ட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் அயன் பண்ணேன். அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து க்ரீமிங் கொடுத்தேன். ஸோ க்ரீமிங் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் ஸ்டைல் வந்து கொஞ்சம் நல்லா செட் ஆகும். ஸோ அதுக்காக தான் க்ரீமிங் கொடுத்தேன் நான். ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ பண்ணுற ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்த ஹேர் ஸ்டைல் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்க நெத்தி சுட்டி பார்த்திங்கன்னா 3 லேயர் வச்ச மாதிரி நெத்தி சுட்டி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நேர் எடுத்து தான் நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ரீம் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஸோ அந்த ஹேர் ஸ்டைலுக்கு வந்து க்ரீம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து பஃபினஸ்ஸாக இருக்கும், ஹேர் வந்து நல்ல வால்யூமாக நல்லா தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து க்ரீம் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஹேர் ஸ்டைலும் உங்களுக்கு நல்லா செட் ஆகும் க்ரீம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஹேர் ஸ்டைலும் உங்களுக்கு அழகாக நீட்டாக சூப்பராக வரும். ஸோ நான் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மேக்கப் முடிச்சு தான் ஹேர் ஸ்டைல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இவங்களுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்பையும் டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஸ்டைலை ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ஸ்டைல் வந்து ஃபினிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஃபேஸ் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஹேர் ஸ்டைல் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபேஸ் மேக்கப் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ரொம்பவே சூப்பராக அழகாக நீட்டாக அழகாக இருந்தது. ஸோ ஃபேஸ் இவங்களுக்கு வந்து அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளன்சிங் போட்டு ஃபேஸை வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசன் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப சுட்டிங் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப் வச்சு ஃபஸ்ட்டு பார்த்து ஃபேஸை வந்து நல்லா, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து ஹேர் வந்து ரிமூவ் பண்ணவே இல்லை. ஸோ அவங்க வந்து எடுக்க வேணாம் ரிமூவ் பண்ண வேண்டாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அப்படியே விட்டாச்சு. ஃபேஸில் இருக்க ஹேரை வந்து ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸும் மேக்கப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாகவே இருக்கும். ஸோ நான் இவங்க ஃபேஸில் வந்து பிளாக் மார்க்லாம் நிறையாவெல்லாம் கிடையாது, ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக சூப்பராக வச்சுருந்தாங்க. பிக்மெண்டேஷனும் பிம்பிள்ஸோ எதுவுமே கிடையாது, லைட்டாக அங்கங்கே குட்டி குட்டி மச்சம் மட்டும்தான் இருந்தது, வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதையும் நம்ம வந்து ஹைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஆரஞ்சு கரெக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் போட்டுக்கோங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக அழகாக இருந்தது, மேக்கப் வந்து ரொம்பவே சூப்பராக சூட் ஆச்சு, அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அமைஞ்சிருச்சு. எனக்கு வந்து அந்த மேக்கப் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெத்தி சுட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து சிட்டும் அவங்க தான் சூஸ் பண்ணாங்க, நெத்தி சுட்டி எல்லாமே அவங்க தான்
சூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து நம்ம வந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ மேக்கப் வந்து எல்லாமே நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதாக சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது நாங்கள் மேக்கப் பண்ணி முடிக்கும் போது பார்த்திங்கன்னா 5:30 அந்த மாதிரி டைமிங். ஸோ ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. ஓரளவுக்கு வீடியோலாம் ஷூட் பண்ண முடிஞ்சது. ரொம்பலாம் அதிகமாக எடுக்கலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வீடியோஸ் ஃபோட்டோஸ் வந்து நான் வந்து நிறையா எடுப்பேன். இவங்களுக்கு வந்து அதிகமாக எடுக்க முடியல, ஏன்னா ரொம்ப இருட்டாக இருந்ததுனால எடுக்க முடியல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வச்சு நாங்கள் வந்து எடுத்தோம். ஸோ ஓரளவுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருந்தது. ஸோ டைமிங் வந்து கொஞ்ச நேரம் தான் கிடச்சிது, டைமிங் வந்து அதிகமாக இல்லை. ஸோ அதனால் அந்த டைமில் வச்சு நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் ரொம்ப கம்மியாக தான் எடுத்தோம். ஒரு சில முகூர்த்தத்துக்கு போனீங்கன்னா டைமிங்கே கிடைக்காது, அவசர அவசரமாக பொண்ணை கூப்பிட்டு போயிடுவாங்க. ஒரு ஃபோட்டோஸ் கூட எடுக்கிறது கூட டைம் கிடைக்காது. ஸோ இவங்களுக்கு இந்தளவுக்கு டைம் கிடைச்சது பெரிய விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து ஸோ கோயிலில் வச்சு தான் அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆச்சு. பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்தீங்கன்னா ஒரு 6:00 கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.